அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை அருகே அமைந்துள்ள ஆலம்பாடி ஸ்ரீகிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் பவனியானது நடைபெற்றது. யானை மீது இறைவனை எழுந்தருளச் செய்து பிள்ளைகள் கண்ணனாகவும் ராதையாகவும் வேடமிட்டு ஆலயத்திலிருந்து துவங்கி பல்வேறு பகுதிகள் வழியாகச் சென்று மீண்டும் ஆலயத்திலேயே நிறைவடைந்தது. இந்த நிகழ்வை நாம் இந்த பகுதியில் காணலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ முழுவதையும் பாருங்கள். பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். வா வா என்கிறோம். கொஞ்சம் நிலை தாழ்ந்து போனால் என்னென்ன கொடுமைகள் நடக்கும். ஏமாளியாக இந்துக்கள் வாழ்ந்தால் எங்கெங்கு குண்டுகள் வெடிக்கும். நான் வரை ஓதும் நாவினை எல்லாம் கசாப்பு கத்திகள் அறுக்கும். நாம் சாகும் முன்னே நம்மதம் செத்தால் தேசத்தை தீமைகள் அழிக்கும். தீயோர்கள் கூட்டம் திருக்குறளை கிழித்து பல்பொடி தானே மடிக்கும், பல்பொடி தானே மடிக்கும். வீரமுள்ள இந்துவேணி வீர நடை கொண்டு வாவா, வீரத்திலகம் தொட்டு வைத்து எங்கையே இங்கு வாவா. நாத்திக வேடத்தில் நம் மதத்தை குறைக்கும் நாய்களை தலையிலே விதிப்போம். வேதங்கள் சொல்லி பிரிவினை செய்யும் ரோகத்தை வேறுடன் எரிப்போம். பாரத பூமிக்கு பாதகம் செய்வோரை பழைய செருப்பாலே அடிப்போம். பாரதம் ஒன்று, பண்பாடு ஒன்று, நாமதன் புதல்வர்கள் அன்றோ. தாய் மதம் காக்கும், தாய் நாடு காக்கும், வீரக்கு சாவுதாருண்டோ, வீரக்கு சாவுதாருண்டோ. வீரமுள்ள இந்துவேணி வீர நடை கொண்டு வாவா, வீரத்திலகம் கொண்டு வைத்து எங்கையே இங்கு வாவா. விரோதிகள் நடுங்கிய சாகர் வீரமுள்ள இந்துவேணி வீர நடை கொண்டு வாவா, வீரத்துறவி அழைக்கின்றாரே எங்க.